ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு ஷாஹித் ஆர்ட்ஸ். இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போகிற எல்லா விஷயங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக தான் இருக்கும், பென் டெக்கரேஷன் வீடியோ தான், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பென் வந்து ஹார்ஸ் பென் நினச்சிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நம்மளோட பென் டெக்கரேஷன் பார்ட் 1 எல்லாம் செஞ்சுருக்கோம், பட் நம்ம வந்து டாப்பர் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து பென்னை டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அது மாதிரியானது தான். இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து பேக் டு ஸ்கூலுங்கிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்களும் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு அவர் நியூ வீடியோ. ஓகே, அது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பென் தான் எடுத்திருக்கேன். அந்த பென் வந்து எனக்கு நான் இருந்துச்சு, பட் மூடி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அதனால தான் நான் இந்த பென் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் வச்சு அதை சென்டிமீட்டர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு, ரெண்டு சைடுமே கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பென்னு வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணால் தான் எனக்கு டக்குன்னு சீக்கிரமாக அதை ஒட்ட முடியும், அதனால் நான் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பென்னும். நீங்கள் வந்து வேறு கலர் சார்ட் கூட எடுத்துக்கலாம், நான் வந்து ரோஸ் கலர் சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். அது மேலே வந்து டிசைனுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா வேறு இது கூட ஏதாவது வச்சுக்கலாம். எனக்கு சூப்பராக இருந்துச்சு, அதனால் இது நான் வச்சுருக்கேன். இது வரை ஃபுல்லாக எல்லா ஷீட்டையும் இப்படியே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பண்ணியாச்சு, அப்புறம் பாருங்கள். ஓகே, அப்புறம் பென் எடுத்து அதை ரோல் பண்ணலாம். இப்போ வந்து அதை ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் டேப் எடுத்திருக்கேன், இல்லைனா நீங்கள் ஃபெவிபாண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஏன் டேப் எடுத்திருக்கேன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், அதோட அது இப்போ டிரான்ஸ்பரண்ட் பென்னுங்கிறதுனால டக்குன்னு இதாகிடும். டிரான்ஸ்பரண்ட் பென்னுங்கிறதுனால அது வந்து நல்லா ஒட்டாது, அதனால தான் நான் டேப் ஒட்டியிருக்கேன். ஆனால் நீங்களும் டேப்பை ஒட்டிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃபெவிபாண்ட் ஒரு ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, அது நல்லா அளவு பார்த்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது பென்னில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா அளவு பாருங்கள், கிராஸாக ஒட்டிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது பார்க்க. அப்புறம் அளவும் நல்லா எடுத்துக்கோங்க, அது வந்து அப்புறம் அளவுலாம் நல்லா எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக நல்லா இருக்கும் அதோட. ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் போட்டு அங்கே ஒட்ட போகிறேன். இது வந்து நல்லா மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் உள்ளக்கே அப்பிக்கோங்க, ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது போட்டு நல்லா ஒட்ட மாட்டேன்னு கொஞ்சம் நல்லா ரோல் பண்ண வெளியெல்லாம் ஃபெவிகால் வந்து ஒட்டி ஒரு பிளாக் கலராக மாறிடுச்சு. அதுவும் கொஞ்சம் பிளாக் கலராக மாறிடுச்சு, பட் சூப்பராக இருந்துச்சு தவிர இது மட்டும்தான் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்.
இது மாதிரி நல்லா ரோல் பண்ணதுனால தான் இப்போ ஃபெவிகாலும் வெளியே வந்து ஹேண்ட்லையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கே நல்லா இப்படி ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அதுக்கு நம்ம இதுதான் பண்ண போகிறோம் மூடி. அதுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை அளவு பார்த்து மறுபடியும் ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கு அளவு பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து அளவு எடுங்க. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த பென்னே எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரையே பண்ணலாம், எனக்கும் சூப்பராக இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன அந்த ஹார்ஸ் பொம்மை இருந்தால் போதும் நீங்கள் பண்ணிடலாம், இல்லை உங்கள்கிட்ட இமோஜி இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே கலர் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து இது இருக்கும்ல ஆரஞ்சு எல்லோ ஷீட் இருக்கும்ல அந்த ஷீட்டை வந்து இது மேலே போட்டு அப்புறம் நீங்கள் இமோஜி பெண்ணையோ இமோஜின்னு இமோஜி பொம்மை இருந்துச்சுனா அது மேலே ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே இருக்கிறதுக்காக நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்டு மேலே இருக்க ஷார்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி மூடி இருக்கிறதுனாக்க இப்போ வந்து சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமோஜி மேலே வந்து இமோஜி தான் கொடுக்க போகிறோம். இமோஜினா அந்த பொம்மை ஹார்ஸ் பொம்மை, அதுக்கு வந்து நான் கிளேவும் அப்புறம் அதை ஃபிட் பண்ணியும் பார்த்துக்கிட்டேன். எனக்கு செட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் கிளேவை. கிளே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஃபெவிபான் போட்டு கூட ஒட்டிக்கலாம். கேன் மேலே ஒட்டிக்கிட்டேன், அப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஸ்டிங் டைம் தான் அது. இப்போ நான் எழுதவும் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அது பார்த்துக்கிட்டே எழுதுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சூப்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச வீடியோவாக தான் இருக்கும். போன தடவையே சொல்லியிருந்தேன், பட் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். நான் இங்கே கெஸ் பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன வீடியோன்னு கொஞ்சம் க்ளூ கொடுக்க. பார்பிக்கான வீடியோ தான், பார்பினாலே கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் பிடிக்கும். அதை பற்றி தான் நான் போடலான் இருக்கேன். அதை பற்றினா ஆட்டோகிராஃப்லாம் இல்லை, அதை பற்றி அதுக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்துக்கோம்ல அதை பற்றி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஓகேயா, நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் இப்போ வந்து நான் எழுதலான் தான் இருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம எழுதலாம் சூப்பராக இருந்துச்சு. எழுதும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் நல்லா எழுதி பாருங்கள், நல்லா இருக்கா, நல்லா சூப்பராக இருக்கும். கே எழுதலாம். வாவ் சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக், ஐ வெரி வெரி லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, திஸ் இஸ் எ சூப்பர் வீடியோ, யூ ட்ரை திஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பை பை.